எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நான் உங்களோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காளான் ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன். இது ஷாஹி காளான். இது ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி. இந்த ரெசிபியில் நம்ம ஒரு ஃப்ரெஷ் ஷாஹி மசாலா தூள் அரைச்சி இந்த ரெசிபியை நம்ம செய்ய போகிறோம். ஸோ வாங்க இந்த ஷாஹி காளான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு முதல்ல ஷாஹி மசாலா தூள் செய்ய போகிறேன். இதுக்கு சில மசாலா பொருட்களை வறுக்கணும். அகலக்கடாயில் முழு தனியா 2 டீஸ்பூன், முழு மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், ஷாஜீரா 1 டீஸ்பூன், 2 கருப்பு ஏலக்காய், 2 பச்சை ஏலக்காய், 1 துண்டு பட்டை, ஜாவத்ரி 1 போடுங்க, கிராம்பு கொஞ்சம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 2-3 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறவிடுங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு பொடியாக அரைச்சிருங்க. ஷாஹி மசாலா தூள் இப்போ ரெடி. அடுத்து கொஞ்சம் முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சு இதையும் விழுதா அரைச்சி எடுத்து வச்சுருங்க. அகலக்கடாயில் 3 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நீங்கள் நெய்க்கு பதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. அஞ்சாறு பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய் தட்டி போடுங்க. இதோட 2 பெரிய வெங்காயத்தை துருவி சேர்க்குறேன். நீங்கள் அரைச்சும் சேர்க்கலாம். வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதில் வேக வச்சு அரைச்ச 3 தக்காளியோட விழுதை ஊற்றி கிண்டுங்க. இப்போ மசாலா தூள் போடலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிண்டுங்க. கடாயை மூடி 15 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அதுக்குள்ள நான் காளான ஸ்டியர் ஃப்ரை பண்ண போகிறேன். பேனில் 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றி காளான போடுங்க. பெருசாக இருக்கிற காளானை நான் பாதியாக கட் பண்ணியிருக்கேன். சின்னதாக இருக்கிறத அப்படியே போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஸ்டியர் ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், காளான் கொஞ்சம் தண்ணி விட்டு மேலே கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. தண்ணியோடு சேர்த்து காளானை எடுத்து வச்சுருங்க. வெங்காய தக்காளி மசாலா கிட்டத்தட்ட 15 நிமிஷமாக கொதிக்குது. இதில் அரைச்ச முந்திரி பருப்பு விழுதை ஊற்றி கிண்டினதும் இதில் 1 டீஸ்பூன் ஷாஹி மசாலா தூள், ஃப்ளேவர்ஸை பேலன்ஸ் பண்ண கொஞ்சம் சர்க்கரை போட்டு கிண்டுங்க. இப்போ ஸ்டியர் ஃப்ரை பண்ண காளான கடாயில் போடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்து தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கடைசியாக 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு, கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி போட்டு கிண்டுங்க. ஷாஹி காளான் இப்போ ரெடி. நான் ரோட்டி கூட சூடாக பரிமாறுங்க. ஷாஹி காளான் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க.
ஸோ இந்த மசாலா தூள் நீங்கள் அரைச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா அப்புறமா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் ரோட்டி, சப்பாத்தி, பூரிக்கு கூட இதை சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ காளான் வச்சு இது ஒரு புது டிஷ், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.